இதுவரைக்கும் இன்ன வரைக்கும் ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணல, ஆக்ஷன் எடுக்கல. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தமிழ்நாடு காவல்துறை ஒரு கேவலமான துறை அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுது. இதுல என்ன சொல்றோம் பாருங்க. இப்போ நம்ம வந்து இந்த எஃப்ஐஆர் நம்பர் 77/2021 சம்பந்தமா சிஎம் செல்லுக்கும் டிஜிபிக்கு எஸ்பிக்கு டிஎஸ்பிக்கு கலெக்டருக்கு எல்லாருக்குமே கண்டினியூஸாக மெயில் கொடுத்துருக்கோம், லெட்டர் கொடுத்துருக்கோம், இ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு 80 ரிமைண்டர் மெயில் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்குறோம். ஆனால் ஒரு பொய் வழக்கு 8-4 மனு கொடுத்ததா சொல்கிறாங்க, 16-4 வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. வித்தின் 8 டேஸ், 8 நாட்களுக்குள் பொய் வழக்கு போடப்பட்ட தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் மேலே ஒரு டிஜிபி, ஒரு எஸ்பி, ஒரு கலெக்டர் அந்த பொய் வழக்கு மேலே சரியான நடவடிக்கை இன்ன வரைக்கும் எடுக்க முடியல. பாருங்கள், 80 ரிமைண்டர் மெயில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு மெயில் கொடுக்குறோம், 80 நாட்கள். அதாவது பார்த்திங்கன்னா 2.5 மாதம் ஆயிடுச்சு, 2.5 மாதம் ஆயும், 80 நாட்கள் கழித்தும் நமக்கு நியாயம் கிடைக்கல. இதான் உண்மை, இதான் தமிழ்நாடு காவல்துறை. தப்பு பண்ண ஒரு காவல்துறை அதிகாரி மேலே ஒரு எஸ்பி ஆக்ஷன் எடுக்கலை, ஒரு டிஎஸ்பி ஆர் மோகன் தப்பு பண்ணுறாரு அவருக்கு எதிராக எஸ்பியும் ஆக்ஷன் எடுக்கலை, தமிழ்நாடு டிஜிபியும் ஆக்ஷன் எடுக்கலை. இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதைத்தான் நாங்கள் சொன்னோம் அன்னைக்கே. இதனால் தான் நம்ம ஊரில் இருந்து ஓபிசி இட ஒதுக்கீட்டின் கீழ் வந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாடு காவல்துறையை சீரமைப்பு செய்வதற்காகத்தான் செருப்பாலையும் வெலகாமத்தாலையும் அடித்து பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து அடித்து வீடியோ வெளியிடணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை அனுப்பி வச்சாங்க. அந்த கோரிக்கையை வெளியிட சொன்னாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா, இந்த காணொலி மூலமாக 8 கோடி தமிழர்களுக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை அனுப்பி வைக்கிறோம். நாங்கள் கொடுக்குற கோரிக்கையை உடனடியாக தமிழக முதல்வர் MK Stalin அவர்களிடத்திலையும், தமிழ்நாடு டிஜிபி சைலேந்திரபாபு அவர்களிடத்திலையும் கொண்டு போய் சேர்க்கறது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை. என்ன கோரிக்கை நாங்கள் இப்போ கொடுக்குறோம் அப்படின்னா, எங்கள் மீது பொய் வழக்கு போட்ட விருதாச்சலம் டிஎஸ்பி ஆர் மோகனோட மனைவி மீதும் பொய் வழக்கு போட்ட சப் இன்ஸ்பெக்டர் காமிலா பானு மீதும் விபச்சார வழக்கு டிஜிபி ஆஃபீஸில் எஃப்ஐஆர் போட்டு எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்த காணொலி மூலமாக 8 கோடி தமிழர்களுக்கும் தமிழ்நாடு டிஜிபி சைலேந்திரபாபு அவர்களுக்கும் அனுப்பி வைக்கிறோம். உடனடியாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு சாதாரண ஒரு பாமர மனிதன் மீது பொய் வழக்கு அப்படிங்கிறது